சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மா, மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் பெருமக்களையும் என் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்குகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு வழிகாட்டும் நம் விழிகள். விழிகள் என்று இக்கருத்தை யார் கூறியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இக்கருத்தை என்னவென்று சொல்லி கூறியிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. விழிகள் நமக்கு எதற்கு பயன்படும்? உங்கள் கண் முன்னே ஒரு மூன்று பாதைகள் இருக்கிறது. ஒரு பாதை நெருப்பு பாதை, ஒரு பாதை முட்கள் நிறைந்த பாதை, ஒரு பாதை மலர்கள், இந்த பெண்களை போன்ற அழகான மலர்கள் நிறைந்த பாதை. எனவே உங்கள் கண்கள் எதை தேர்ந்தெடுக்கும்? முட்கள் நிறைந்த பாதையா, இல்லை நெருப்பு நிறைந்த பாதையவா, இல்லை மலர்கள் நிறைந்த பாதையை? உங்களை அழகான பாதைக்கு கூட்டி செல்வது உங்கள் விழிகள். அந்த விழிகளைப் போல் அமைவது நமக்கு யார்? யார்? நமது தாய் தந்தையர். நாம் முதலில் நம் தாய் தந்தையரை வணங்க வேண்டும். நமது தாய் தந்தையரே நமக்கு நல்ல விழிகள் போன்றவை. உங்கள் கண்களில் விழும் சிறு சிறு தூசிகளை உங்கள் விழிகள் எவ்வாறு சுத்தப்படுத்துகிறதோ அதுபோன்று நம் மனதில் படியும் தூசிகளையும் நம் வாழ்வில் வரும் சிறு சிறு கஷ்டங்களையும் நம் தாய் தந்தையர் நமக்காக சுத்தப்படுத்துகிறார்கள். நம்மை நம் விழிகள் போன்று பார்ப்பவர்கள் ஒரே ஒரு நபர்கள் மட்டுமே இவ்வுலகில், அது நம் தாய் தந்தையராக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் ஒரு விழி தாய், ஒரு விழி தந்தை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இரு விழிகளும் சேர்ந்து நமக்கு இந்த வயதில் கிடைத்தது என்னவென்று யாராவது கூற முடியுமா? இந்த வயதில் இரு விழிகளும் சேர்ந்தது போன்று கிடைத்தது நமது ஆசிரியர்கள் மட்டுமே. எனவே ஆசிரியர்களை மதிப்போம், ஆசிரியர்கள் கூறும் வழியில் நடப்போம் என்று சொல்லிக்கொண்டு, ஆசிரியர்களை நம் விழியாக எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.